हाय क्रिस्टोफर, हाय दर्शिनी, हाय विक्रम, हाय विवेक, हाय हाय मुश्ताक, हाय स्नेहा, हाय कुमरन, हाय क्रिस्टोफर, हाय। देयर इज नथिंग टू रिक्वेस्ट टुडे, इन क्विज தான் நடக்க போகுது, அதனால யாரும் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கெஸ்ட் வில் பி ஜாயினிங் அஸ் இன் ஃபியூ மினிட்ஸ். ஏற்கனவே வந்து நீங்கள் லிஸ்ட்டு வின்னர்ஸ் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து சப்போஸ் உங்கள் நேம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்தாலோ, இல்லை உங்கள் நேம் ப்ரொனவுன்சியேஷன் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நோ நீட் டு வரி. ஸோ அது வந்து நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு நேம் இருக்குது, இதில் ஒரு நேம் இருக்குது. அதனால் இஃப் தட் நோட் டினோட்ஸ் இஃப் தட் நேம் டினோட்ஸ் டு யூ, யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே. ஸோ நாங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட நேம் ஃபோட்டோகிராஃப் எல்லாமே நாங்கள் வாங்குவோம். ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக நாங்கள் வாங்குவோம். அந்த சமயத்தில் வி வில் மென்ஷன் யுவர் ஃபுல் நேம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அட்ரஸிங். அதனால் நேம் யாராவது மாற்றியிருந்தாலோ, இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் நேமும் அண்ட் நீங்கள் கொடுத்துருக்கிற நேம் இருக்கு இல்லையா, உங்களோட இன்ஸ்டாகிராம் நேமும் அண்ட் ஒரு தடவை வந்திருக்கும் அண்ட் உங்களோட பேர் ஒரு தடவை வந்திருக்கும். அப்படி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. வி வில் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் ஒன்ஸ் வி ஹவ் பிளான்ட் எவ்ரி திங் இட். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வில் பி ஜாயினிங் இன் ஃபியூ மினிட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குவிஸ் நடக்க போகுது. இது லெவல் 4 சேலஞ்ச். இந்த லெவல் 4 சேலஞ்ச்லேருந்து செலக்ட் ஆகிற எல்லாருமே வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கிறவங்களும் இன்னைக்கு கமெண்ட் பண்ணலாம், செலக்ட் ஆகாதவங்களும் கமெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் அண்ட் நியூஎஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது புதுசாக யார் நிறைய பேர் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் நாங்கள் இன்றைக்கி தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணணும், புதுசாக பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபினாலே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலான் இருக்கோம் கிராண்ட் ஃபினாலே. ஸோ அதில் ஒரு புது விஷயங்கள் இருக்குது கிராண்ட் ஃபினாலேல, தட் வி வில் பி டெலிங் டு யூ லேட்டர். ஸோ ப்ளீஸ் டூ வெயிட். வித்தின் 2-3 minutes I will get the guest and I will put up the another live. So please ellarume vandu ungaloda mind refresh ah vechukonga, ena quiz abindrathu vandu instant ah yaar type pandra abindrathu da. So instant ah ungaloda badhilgala neenga kudutite irukanum. So idhila irundhu select aagravangalum idhilirundhu select aagravangalum quarter finals ku poradhukana vaipu irukku. So adanal ellarume vandu ungaloda answers ah correct ah kudunga. So வரப்போகிற கெஸ்ட் என்ன மாதிரியான க்வெஷ்சன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து கெஸ்டோட க்வெஷ்சன்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஹாய் ஹாய் விஸ்வநாதன், ஹாய் ஹாய் ஹாய். ஐ வில் ஆட் த கெஸ்ட். ஸோ கெஸ்ட்டு வந்துட்டாரு, ஐ வில் ஆட் த கெஸ்ட். ப்ளீஸ் டூ வெயிட் ஃபார் 2 minutes. ஐ வில் ஆட் த கெஸ்ட் டூ. ஒரே ஒரு நிமிஷம், 2 minutes, ப்ளீஸ் ஸ்டே பேக். Hi, hi, hi. Thanks for all joined us today. There is a little technical issue. Just a moment. I will add the guest today. இன்னைக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் இல்லாம நியூஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் நாங்க எடுக்க போறோம். அதாவது ஹாய் நா, ஹாய் ஹாய் திரு, ஹாய். இன்னைக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் மட்டும் இல்ல, புதுசா இது வரைக்கும் பண்ணாதவங்களும் நாங்க எடுக்க போறோம், நியூஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் எடுக்க போறோம். So our guest has joined us today. So இன்னைக்கு அவர் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்காரு, ஸோ என்னென்ன கேட்க போறாருன்றது தெரியல. ஸோ கீழே வந்து கமெண்ட்ல வந்து கரெக்டான ஆப்ஷன் ABCD இருக்கும். ஸோ உங்களோட கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ல போடுங்க. ஹாய் நா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் ஃபார் எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டைம் எப்படி மீட்டிங் போகுது? எப்படி போகுது? சரி, 24/7. வீட்டு இருக்கு, சூப்பரா போகுது. நீங்களும் குவாரண்டைன் வந்துட்டீங்களா? டைம்லாம் லாக்டவுன்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா. பரவாயில்லையா? ஹாய் பாலா. ஹாய் ஹாய் ஹாய். சோ க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ மை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் திஸ் வேதா ஸ்பீக்ஸ் அபவுட் கிளாசிக்கல் மியூசிக்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாமவேதா, யஜுர்வேதா, ரிக்வேதா, அதர்வ வேதா. ரிபீட் மை க்வெஸ்சன். சாமவேதம், யஜுர்வேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம், இது நாலுல கிளாசிக்கல் மியூசிக் எந்த வேதத்துல கிளாசிக்கல் மியூசிக் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹரிஹரன், கிறிஸ்டோஃபர், ஸ்னேகா. எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இங்க வந்து நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேற மாதிரி காமிக்கும், இங்க வேற மாதிரி காமிக்கும் கமெண்ட்ஸ். அதனால என்னோட இங்க நான் தான் இங்க நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன்ல எது ஃபர்ஸ்ட் மூணு வருதோ அதுதான் நான் நோட் பண்ணுவேன். ஸோ இஃப் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் யுவர் ஸ்க்ரீன், ப்ளீஸ் பேர் வித் அஸ். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 3 answers எனக்கு இங்க இன்ஸ்டாகிராம் எது ஷோ பண்ணுதோ அவங்களோட பேர் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் அஸ். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குமரன், அழகு தீபா, ரிக்வேதா, சாமவேதா, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓரளவுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வந்தது. பட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் ஆர் ஹரிகரன், கிறிஸ்டோஃபர், ஸ்னேகா. த ஆன்சர் இஸ் சாமவேதா. அது கரெக்டா சொன்னது. ஃபர்ஸ்ட் 3 answers இங்கே வந்தது வந்து ஹரிகரன், கிறிஸ்டோஃபர் அண்ட் ஸ்னேகா, மூணு பேரும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லாதவங்க அடுத்த கேள்விக்கு கூட நீங்க சரியான பதில் கொடுக்கலாம். ஓகே, மை செகண்ட் க்வெஸ்சன் இஸ் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் கேன்ஸ் கோல்டன் லயன் அவார்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் விஜய் ஆண்டனி, செகண்ட் ஒன் இஸ் டிஎஸ்பி, தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ், ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தமன். கேன்ஸ் அந்த அவார்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினது யாரு? ஸோ அவர் கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல ஐ ஹாவ் டு டெல் தட் ஒன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் விஜய் ஆண்டனி, செகண்ட் இஸ் டிஎஸ்பி, தேர்ட் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ், ஃபோர்த் இஸ் தமன். நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. கிறிஸ்டோஃபர் சி, ஹரிஹரன் சி, நிறைய சி வந்து நிறைய ஹாரிஸ் ஜெயராஜ் வந்திருக்கு. ஸ்னேகா ஏ, நிறைய ஹாரிஸ் ஜெயராஜ் வந்திருக்கு. நிறைய பி நிறைய வந்திருக்கு. ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் நிறைய வந்திருக்கு. நிறைய தேவிஸ்ரீ பிரசாத் வந்திருக்கு, நிறைய ஹாரிஸ் ஜெயராஜ் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் நான் மறுபடியும் படிக்கிறேன். ஏ விஜய் ஆண்டனி, பி டிஎஸ்பி, சி ஹாரிஸ், டி தமன். நிறைய வந்து தேவிஸ்ரீ பிரசாத்தும் ஹாரிஸ் ஜெயராஜும் தான் வந்திருக்கு. நிறையா ஐ திங்க் ஒன்லி 1% ஹாஸ் கெஸ்ட் இட் ரைட். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஏ விஜய் ஆண்டனி. கரெக்டா கெஸ் பண்ணது ஒன்லி ஒருத்தர் தான் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க, ஸ்னேகா. ஸ்னேகா மட்டும்தான் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ the okay movie is Kadhalil Vilangai, and the movie kaga avaru select aanaru.
Okay, we can go to next question. Okay, my third question. Where did the tambura come from 5,000 years ago? The first option is Europe, second option is Persia, third option is Russia, fourth option is India. தம்புரா எங்கிருந்து வருது? ஏ யூரோப், பி பர்சியா, சி ரஷ்யா, டி இந்தியா. சாரி, தெர் இஸ் சம் டெக்னிக்கல் இஷ்யூ. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. தம்புரா எங்கே இருந்து வந்ததுன்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து ஏ யூரோப், பி பர்சியா, சி ரஷ்யா, டி இந்தியா. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டி வந்திருக்கு. கரெக்டான ஆன்சர், ஐ கெஸ் கரெக்டான ஆன்சர் சொன்னது டாப் ரைட் ஆன்சர்ஸ் வந்து முஷ்டாக் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பாலா, பாலா முஷ்டாக் பாலா. அதுக்கப்புறமா வந்து ஷர்லி ஜெயசுராஜ். இவங்க மூணு பேர் தான் எனக்கு இங்க காட்டினதுல இவங்க மூணு பேர் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் த்ரீ முஸ்டாக் பாலா ஷர்லி ஜெயசுராஜ். அதர் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆர் விக்ரம், தெக்கம்பட்டி முரளிதரன். இவங்க எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்பிளே ஆனது முஸ்டாக் பாலா அண்ட் ஷர்லி. கரெக்டான ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி பர்சியா. தட் இஸ் த ரைட் ஆன்சர். So then we can go to next question. Okay, I'll show the next question. Who is considered the first female composer? First option is, sorry, just give me, okay, Vallalar Koyil Ammani. Second option is Desi Kamalam. Third option is Kamakshi Ammal. Fourth option is Andal. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கம்போசராக கருதப்படுபவர் யார்? வல்லக்கோட்டையில் அம்மணி, பி தாசி கமலம், சி காமாட்சி அம்மாள், டி ஆண்டாள். இதில் ஃபர்ஸ்ட் கம்போசராக கருதப்படுபவர் யார்? நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. பிபிஏ நிறையா வந்துட்டு இருக்கு. எனக்கு இங்க டாப் த்ரீ ஃபிங்கர்ஸ் காமிச்சது கரெக்டான ஆன்சர் விக்ரம், தர்ஷினி அண்ட் பாலா. கரெக்டான ஆன்சர் காமிச்சது விக்ரம், தர்ஷினி அண்ட் பாலா. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆண்டால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணது ஷெர்லி கரெக்டா பண்ணியிருக்காங்க. அனு மியூசிக் பண்ணியிருக்காங்க, முஷ்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்ரீலதா பண்ணியிருக்காங்க, தெக்கம்பட்டி முரளிதரனும் பண்ணியிருக்காரு. பட் டாப் த்ரீ வந்து பாலா, விக்ரம் அண்ட் தர்ஷினி. ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, ஸோ விச் தமிழ் சாங் இஸ் பிளேட் இன் 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் வாடி வாடி நாட்டுக்கட்ட, செகண்ட் ஆப்ஷன் இஸ் நாக்கமுக்கா, தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோடான கோடி, ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் அடிச்சா சிக்ஸரு. ஸோ இதில் எந்த பாடல் 2011 வேர்ல்ட் கப்பில் ப்ளே பண்ணாங்க? ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ வாடி வாடி நாட்டுக்கட்ட, பி நாக்கமுக்க,
சி கோடான கோடி அண்ட் டி அடிச்சா சிக்ஸர். நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. லக்ஷ்மிகாந்த் ஒரு ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கணும் ஒருத்தர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் வருதோ அதுதான் நான் எடுத்துப்பேன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. டி நிறைய வந்திருக்கு. லக்ஷ்மி நிறைய ஆன்சர் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அடிச்சா சிக்ஸர் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் கோடான கோடி சொல்லியிருக்கீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ the fastest fingers are லக்ஷ்மிகாந்த் அண்ட் அருண். மகாலட்சுமி ரெண்டு டைம் அனுப்பியிருக்காங்க, ஸோ டிஸ்குவாலிஃபைட். ஸ்னேகா முஷ்டாக் இவங்க மூணு பேர் தான் டாப் த்ரீ ஃபிங்கர்ஸ். ஸோ விக்ரமும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி நாக்கமுக்கா. நாக்கமுக்கா செகண்ட் ஆன்சர். ஸோ இதில் டாப் ஃபிங்கர்ஸாக வந்தது ஸ்னேகா டாப் டைப் பண்ணியிருக்காங்க, முஷ்டாக்கும் டைப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா லக்ஷ்மிகாந்தனும் டைப் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் நோன் ஃபீமேல் மிருதங்கம் ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் லலிதாங்கி, செகண்ட் சுபா சந்திரமௌலி, தேர்ட் ஆப்ஷன் இஸ் பெங்களூர் நாகரத்னம், ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் காமாட்சி பாய். இதுல யாரு ஃபர்ஸ்ட் மிருதங்கம் ஆர்டிஸ்ட்? ஆக்சுவலி வந்து நீங்க கமெண்ட்ஸ் போடும்போது ஒரு டைம் தான் கமெண்ட் போடணும். நீங்க தொடர்ச்சியா கமெண்ட் போட்டே இருந்தீங்கன்னா தர் இஸ் சம் இன்ஸ்டாகிராம் ரூல்ஸ் இஸ் தேர், ஸோ வராது. அதனால அந்த கரெக்டா நாங்க கேப் விட்டு தான் க்வெஸ்சன்ஸ் கேட்கிறோம். அதனால அந்த கரெக்டா அந்த கேப் முடிச்சுட்டு நீங்க வந்து கரெக்டா அனுப்புங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் யார் உங்களுக்கான ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ லலிதாங்கி, ஆப்ஷன் பி சுபா சந்திரமௌலி, ஆப்ஷன் சி பெங்களூர் நாகரத்னம், ஆப்ஷன் டி காமாட்சி பாய். நிறைய சி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. பெங்களூர் நாகரத்னம் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய பெங்களூர் நாகரத்னம் வந்துருக்கு. சுபா சந்திரமௌலி வந்துட்டு இருக்கு. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ லலிதாங்கி, ஆப்ஷன் பி சுபா சந்திரமௌலி, ஆப்ஷன் சி பெங்களூர் நாகரத்னம், ஆப்ஷன் டி காமாட்சி பாய். இதுல யாரு முதல் ஃபீமேல் மிருதங்கம் ஆர்டிஸ்ட்? ஃபர்ஸ்ட் நோன் ஃபீமேல் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. விக்ரம் ஏ சொல்லியிருக்காரு, நிறைய வந்துட்டு இருக்கு ஆப்ஷன்ஸ். நிறைய ஏ தான் வந்துட்டு இருக்கு ஆப்ஷன்ஸ். ஏசி ஏசி நிறைய சி வந்துருக்கு. சி 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 ஏசி ஏசி பி பி நிறைய வந்திருக்கு. ஏ நிறைய வந்திருக்கு. இந்த க்வெஸ்சனுக்கு யாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லலப்பா, எல்லாருமே ராங்கான ஆன்சர் தான் டைப் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் டி காமாட்சி பாய் தான் கரெக்டான ஆப்ஷன். ஐ கெஸ் யாருமே இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லல. So we can move on to next question. Next question. Who insisted that Sujata must sing the songs Kadala Kadala and Ruku Ruku from Avai Shanmugi? First option is director Ravi Kumar. Second option is actor Kamal Haasan. Third music director Deva. Fourth singer Hariharan. In the null option, director Ravi Kumar,
கமல்ஹாசன், அதுக்கப்புறமா வந்து மியூசிக் டைரக்டர் தேவா ஹரிஹரன், இந்த நாலு பேர்ல காதலா காதலா ருக்கு ருக்கு இந்த ரெண்டு பாட்டுமே வந்து சுஜாதா அவங்க தான் பாடணும் அப்படின்னு சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ ரவிக்குமார், ஆப்ஷன் பி கமலஹாசன், ஆப்ஷன் சி தேவா, ஆப்ஷன் டி ஹரிஹரன். படம் இது வந்து ஔவை சண்முகி அப்படின்ற படத்துல வந்த பாட்டு இது ரெண்டுமே, காதலா காதலா அதுக்கப்புறமா வந்து ருக்கு ருக்கு, இது இவங்க தான் பாடணும் அப்படின்னு சொன்னது யார்? ஆப்ஷன்ஸ் இன்னொரு தடவை படிக்கிறேன். ரவிக்குமார் சார், டைரக்டர் ரவிக்குமார் சார், கமலஹாசன், தேவா சார், ஹரிஹரன் சார், இதுல யார் யாரு? ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, டி சி டி. ஆப்ஷன்ஸ் ஆர் டி சி டி டி சி ஏ சி டி பி, நிறைய வந்துட்டு இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் 10 ஃபிங்கர்ஸ் இஸ் தருண் விஜய், விக்ரம், முரளி பிரியா. தருண் விஜய், விக்ரம், தென் முரளி பிரியா, அதுக்கப்புறமா ஸ்ரீலதா. தீஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி கமலஹாசன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கமலஹாசன் தான் அந்த ரெண்டு பாட்டும் அவங்க தான் பாடணும் அப்படின்னு சொன்னாரு, காதலா காதலா அண்ட் ருக்கு ருக்கு ஃப்ரம் அபய் சண்முகி. ஸோ இதுக்கு ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் தருண் விஜய், முரளி பிரியா, ஸ்ரீலதா, தென் விக்ரம். We are moving on to next question. Next question. Who was the first woman to perform Carnatic music on a stage? First option is Bala Saraswati. Second option is Andal. Third, Veena Danam. Fourth, M.S. Subbulakshmi. இந்த நாலு பேர்ல முதல் முதல்ல ஸ்டேஜ் ஏறி கர்நாடக் மியூசிக் பர்ஃபார்ம் பண்ண ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ பால சரஸ்வதி, ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி வீணா தனம், ஆப்ஷன் டி எம் எஸ் சுப்புலட்சுமி. இந்த நாலு பேர்ல முதல் முதலாக கர்நாடக் மியூசிக் ஸ்டேஜ்ல பாடினது யார்? ஆப்ஷன் ஏ பால சரஸ்வதி, ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி வீணா தனம், ஆப்ஷன் டி எம் எஸ் சுப்புலட்சுமி. நிறைய எம் எஸ் சுப்புலட்சுமி மேம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர், நிறைய டி தான் வந்திருக்கு, டி 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 பி நிறைய வந்திருக்கு, நிறைய டி தான் வந்திருக்கு. ஆப்ஷன்ஸ் மறுபடியும் படிக்கிறேன். ஏ பால சரஸ்வதி, பி ஆண்டாள், சி வீணா தனம், டி எம் எஸ் சுப்புலட்சுமி. நிறைய டி தான் சுப்புலட்சுமி மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஏ பால சரஸ்வதி, பி ஆண்டாள், சி வீணா தனம், டி எம் எஸ் சுப்புலட்சுமி. ஐ கெஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ஒன் ஹஸ் எஸ் த கரெக்ட் ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ பால சரஸ்வதி. இங்க என்னோட ஸ்கிரீன்ல யாருமே ஏ போட்டது எனக்கு காமிக்கவே இல்லை. ஸோ ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ பால சரஸ்வதி. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு யாருமே ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் கிடையாது. ஸோ வி கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Okay, so only male singer in the history of the Filmfare Awards to have won in over 3 decades. First option is Udit Narayanan, second SPB, third Yesudas, fourth Unnikrishnan. ஸோ 3 டிகேட்ஸ் ஆக, அதாவது 3 தசாப்தங்களாக ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வின் பண்ணது யார்? ஏ உதித் நாராயணன், பி எஸ்பிபி, சி யேசுதாஸ், டி உன்னிகிருஷ்ணன். இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான் பார்க்க முடியும். ப்ளீஸ் நாங்கள் கேப் விட்டு தான் கேட்குறோம், கரெக்டாக அந்த கேப் விட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் ரிசீவிங். ஸோ வி ஆர் கிவிங் என் அப் கேப் பிட்வீன் த கமெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து
ஒரு இதுக்கும் அடுத்த இதுக்கும் நாங்க கேப் விட்டுறோம். சோ அந்த கேப் விட்டுட்டு நீங்க பண்ணுங்க, அப்பதான் உங்களோட இது வாங்கி காமிக்கும். ஸ்ரீராம் பி சொல்லியிருக்காரு, ஸ்னேகா ஏ சொல்லியிருக்காங்க, மகாலட்சுமி ஸ்ரீ சொல்லியிருக்காங்க, நோ மியூசிக் ஏ சொல்லியிருக்காங்க, நோ மியூசிக் ஏ சொல்லியிருக்காங்க, முஷ்டாக் உதித் நாராயணன் சொல்லியிருக்காரு, ஷர்லி பி சொல்லியிருக்காங்க, தருண் விஜய் சி சொல்லியிருக்காரு, ஸ்ரீலதா ஸ்ரீ சொல்லியிருக்காங்க, தெக்கம்பட்டி முரளிதரன் ஸ்ரீ சொல்லியிருக்காரு, விக்ரம் ஏ சொல்லியிருக்காரு. கிறிஸ்டோபர் நீங்க கொஞ்சம் கேப் விட்டு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட் டைப் பண்ணிட்டு அடுத்தது நாங்க கொஸ்டின் கேட்டு இது பண்ற வரைக்கும் வேற கமெண்ட்ஸ் டைப் பண்ணாதீங்க. அப்படி டைப் பண்ணீங்கன்னா தேர் மே பி சம் ரீசன், எங்களுக்கு காமிக்காதீங்க. இங்க என்னோட டிஸ்பிளேல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதான். ஏன்னா ஒரு ஒருத்தரோட டிஸ்பிளேலயும் ஒரு ஒரு மாதிரி காமிக்கும் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ வாட் எவர் டிஸ்பிளே இஸ் கம்மிங் டு மீ ஃபர்ஸ்ட், எனக்கு ஸ்கிரீன்ல எது ஃபர்ஸ்ட் தெரியுதோ தட்ஸ் வாட் ஐ கேன் நோட் டவுன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஸ்னேகா அண்ட் அனு மியூசிக், ஸ்னேகா ஏ சொல்லியிருக்காங்க, அனு மியூசிக் ஏ சொல்லியிருக்காங்க, முஷ்டாக் உதித் நாராயணன் சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் ஆர் ஸ்னேகா, முஷ்டாக் அண்ட் அனு மியூசிக். த கரெக்ட் ஆன்சர் இஸ் உதித் நாராயணன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். உதித் நாராயணன் தான் மூணு டிக்கெட்ஸ் ஆக ஃபிலிம் ஃபேர் வாங்கின ஒரே சிங்கர் உதித் நாராயணன். ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, who was the first woman to be awarded the Sangeetha Kalanidhi, sorry, Kalanidhi title? First is D.K. Pattamal, second is M.S. Subbulakshmi, third is M.L. Vasanthakumari, fourth is T. Brinda. Sangeetha Kalanidhi title ella Carnatic musicians so vaangnu nanikira title. So the title first first vaangnadhu yaaru? Option A D.K. Pattamal, option B M.S. Subbulakshmi, ஆப்ஷன் சி எம் எல் வசந்தகுமாரி, ஆப்ஷன் டி டி பிருந்தா. முரளி பிரியா ஏ சொல்லியிருக்காங்க, லக்ஷ்மிகாந்தன் பி சொல்லியிருக்காரு, விக்கு விஷியோ பி சொல்லியிருக்காரு, ஸ்ரீராம் பி, மகாலட்சுமி பி, குமரன் விஜே பி, ஸ்னேகா சி, தெக்கம்பட்டி முரளிதரன் சி, தருண் விஜய் பி சொல்லியிருக்காரு, அனு மியூசிக் சி சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணமூர்த்தி பி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபாஸ்டஸ்ட் சிங்கர்ஸ் யாருன்னு பார்க்கணும். லக்ஷ்மி fastest fingers are Sriram, Lakshmikantan and Bikku Fisio are the fastest fingers. So நிறைய பேர் இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. எம் எஸ் சுப்புலக்ஷ்மி, ஸ்ரீராம், மகாலட்சுமி, குமரன் விஜய், தருண் விஜய், ஸ்ரீலதா, எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. பட் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் தீஸ் த்ரீ, விக்கு ஃபிஷியோ, ஸ்ரீராம், அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி. இவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆஃப் த க்வெஸ்சன். ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Who is said to have created the Veena originally? First is Raghunath Nayak, second is Shiva, third is Narada, fourth is Saraswati. Veena, Veena, Veena எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீணையோட ஆர்ஜின் யார்கிட்ட இருந்து வந்தது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்? ஆப்ஷன் ஏ ரகுநாத் நாயக், ஆப்ஷன் பி சிவா, ஆப்ஷன் சி நாரதா, ஆப்ஷன் டி சரஸ்வதி.
शिवा, नारदा, सरस्वती, रघुनाथ नायक। ए रघुनाथ नायक, बी शिवा, सी नारदा, डी सरस्वती। நாரதர் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டி சரஸ்வதி நிறைய பேர் சொல்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாஸ் ஆர் டெல்லிங் சி ஆர் டி ஒன்லி. ரகுநாத் நாயக், சிவா, நாரதா, சரஸ்வதி, இதுல யாரு? நிறைய ஆன்சர்ஸ் வந்தது. நிறைய பேர் சரஸ்வதியும் நாரதரும் தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். பட் கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம். ஏ ரகுநாத் நாயக், பி சிவா, சி நாரதா, டி சரஸ்வதி. ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஹாஸ் ஆன்சர்ட். ஐ கெஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் அ க்ளூ, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும். ருத்ர வீணா, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. சோ ருத்ர வீணா, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சோ ருத்ரன்னாலே சிவன். சோ சிவன் கிட்ட இருந்து தான் வீணா ஒரிஜினலா வந்ததாக புராணங்கள்ல இருக்கு. சோ சரஸ்வதி வச்சிருக்கிறது வேற ஒரு வீணை. சோ அதோட பேர் எனக்கு இப்ப கரெக்டா தெரியல. பட் சிவனோட வீணை பேர் வந்து ருத்ர வீணைன்னு பேரு. சோ ருத்ர வீணைன்னு நிறைய சீரியல்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. படம்னா கூட ருத்ர வீணைன்னு இருக்கு நிறையா. யூ கேன் ஜஸ்ட் சீ இட். ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் யாரோ சிவான் போடுறாங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஆன்சர் சொல்ல முன்னாடி போட்டதுதான். ஷர்லி, உங்களோட ஆன்சர் இப்பதான் வருது. நான் ஆன்சர் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருது உங்க ஆன்சரு. Okay, we are moving to next question. Okay. Excessive fondness of the music is called, first option is melomania, second is musimania, third is graphomania, fourth is notomania. Excessive fondness of music, என்னன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ மெலோமேனியா, ஆப்ஷன் பி மியூசிமேனியா, ஆப்ஷன் சி கிராஃபோமேனியா, ஆப்ஷன் டி நோட்டோமேனியா. மியூசிக் மேல இருக்கிற அதீத காதல் எப்படி சொல்லுவோம்? ஏ மெலோமேனியா, பி மியூசிமேனியா, சி கிராஃபோமேனியா, டி நோட்டோமேனியா. ஒன்னு மேல இருக்க அதீத ஆசை வந்து மேனியான்னு சொல்லுவோம். ஒன்னு மேல இருக்க அதீத பயம் வந்து ஃபோபியான்னு சொல்லுவோம். ஸோ அதுல மியூசிக்ல அதிகமா நாட்டம் கொண்டிருக்கவங்களை என்ன சொல்லுவோம்? ஏ மெலோமேனியா, பி மியூசிமேனியா, சி கிராஃபோமேனியா, டி நோட்டோமேனியா. நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. முரளி பிரியா சி சொல்லியிருக்காங்க, மகாலட்சுமி ஏ சொல்லியிருக்காங்க, ஸ்னேகா ஏ சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா ஏ சொல்லியிருக்காங்க, குமரன் ஏ சொல்லியிருக்காரு, ஸ்ரீராம் ஏ சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் ஏ சொல்லியிருக்காரு, லக்ஷ்மி காந்தன் அருண் பி சொல்லியிருக்காங்க, விக்கு ஃபிஷியோ சி சொல்லியிருக்காரு, விக்ரம் பி சொல்லியிருக்காரு, முஷ்டாக் மியூசோமேனியா சொல்லியிருக்காரு, வெக்கம்பட்டி முரளிதரன் சி, ஷீலதா ஏ, குமரன் விஜே பி, அழகு தீபா ஏ சொல்லியிருக்காங்க. பட் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் தர்ஷினி, ஸ்னேகா, அதுக்கப்புறமா குமரன் விஜே. இவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் இஸ் மெலோமேனியா. மெலோமேனியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹாய் அன்பு, வெல்கம் வெல்கம் வெல்கம். கரெக்டான ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ மெலோமேனியா. நிறைய பேர் கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் குமரன், தர்ஷினி அண்ட் ஸ்னேகா ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். இங்கே ஸ்னேகா ஒன்லி. யா ஸ்னேகா, தர்ஷினி, ஸ்னேகா அண்ட் குமரன் விஜே ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆஃப் த கொஷின். வி ஆர் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். Okay, so Pattammal was the first to introduce what to the Carnatic concept format. First option is Ala Panai, second is Ragam Talam Pallavi, third is Varnam, fourth is Niraval.
கர்நாடிக் கான்செர்ட்ல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அதே மாதிரி எடுத்துட்டு நிறைய பேர் பாடுவாங்க. அந்த மாதிரி பட்டம்மாள் முதல் முதல்ல என்ன ஃபார்மேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆப்ஷன் ஏ ஆலாபனை, ஆப்ஷன் பி ராகம் தாளம் தானம் பல்லவி, ஆப்ஷன் சி வர்ணம், ஆப்ஷன் டி நிரவல். நிறைய பேர் வர்ணம் சொல்லிட்டு இருக்காங்க. முரளி பிரியாசி சொல்லிருக்காங்க. முரளி பிரியாசி சொல்லிருக்காங்க. ஸ்னேகா ஏ சொல்லிருக்காங்க. விக்ரம் டி சொல்லிருக்காரு. தர்ஷினி சி, ஸ்ரீராம் சி, அனு ஏ, விக்கு விசியோ ஏ, குமரன் ஏ, லக்ஷ்மிகாந்தன் ஏ, தெக்கம்பட்டி முரளிதரன் ஏ, ஸ்ரீலதா ஏ, பாலாஜி கிளாசிக்கல் ஏ, அழகு தீபா சி, ஷர்லி ஏ, நிறைய பேர் ஆலாப்பனை தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ பட்டம்மாள் எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? ஏ ஆலாப்பனை, பி ராகம் தாளம் பல்லவி, சி வர்ணம், டி நிரவல். நிறைய ஏ தான் பார்க்கு. ஒருத்தர் கூட பி சொல்லலப்பா. எல்லாருமே ஏ எல்லாம் சி தான் சொல்லியிருக்காங்க. டி கூட அவ்வளவா யாருமே சொல்லல. The correct answer is B, ராகம் தாளம் பல்லவி is the correct answer. இந்த க்வெஸ்சனுக்கு யாருமே கரெக்டான பதில் சொல்லல. So you can try in the next question. So next question போலாமா? Pulse, London, England said a singer, the darling of Carnatic vocal music. Who is that? First option is Aruna Sairam. Second option is Sudha Raghunathan. Third option is Magathi. Fourth is Nityashree Mahadevan. In the four pairs, Pulse London is being written. The darling of Carnatic music is being சொல்லிருக்காங்க. அது யார்? ஏ அருணா சாய்ராம், பி சுதா ரகுநாதன், சி மகதி, டி நித்யஸ்ரீ மகாதேவன். உங்களோட ஆன்சர்ஸ் டைப் பண்ணலாம். டி நித்யஸ்ரீ வந்துட்டு இருக்கு. முரளி பிரியா, முஷ்டாக் சி சொல்லியிருக்காரு. முரளி பிரியா பி சொல்லியிருக்காங்க. ஷர்லி ஏ சொல்லிருக்காங்க. விக்ரம் ஏ சொல்லிருக்காரு. தர்ஷினி ஏ சொல்லிருக்காங்க. ஷர்லி, விக்ரம், தர்ஷினி ஏ சொல்லிருக்காங்க. விக்கு பிசியோ டி, லக்ஷ்மிகாந்தன் அருண் சி, ஸ்ரீராம் பி, குமரன் விஜே பி, அனு மியூசிக் ஏ, அழகு தீபா ஏ, முஷ்டாக் நித்யஸ்ரீ சொல்லிருக்காரு, தெக்கம்பட்டி முரளிதரன் சி சொல்லிருக்காரு, பாலாஜி கிளாசிக்கல் ஏ சொல்லிருக்காரு. சோ எல்லாரும் உங்களோட ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணிட்டீங்களா? ப்ளீஸ் ஒரு தடவை டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் வருதோ அதுதான் நாங்க எடுத்துப்போம். சோ ஷர்லிஸ் கமாண்ட் இஸ் கமிங் ட்வைஸ். ஃபர்ஸ்ட் ஏ வந்தது, இப்ப பி வருது. சோ ஐ அம் வெரி கன்ஃபியூஸ்ட். கரெக்டான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ ஏ சொன்னது விக்ரம், மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரம், மகாலட்சுமி, அதுக்கப்புறமா அனு மியூசிக், அழகு தீபா, அனு மியூசிக், அனு மியூசிக், அழகு தீபா, விக்ரம், தர்ஷினி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபார் திஸ். இதை தவிர கரெக்டான ஆன்சர் சொன்னது பாலாஜி கிளாசிக்கல் கரெக்டா சொல்லியிருக்காரு. யூ ஆல்சோ டோல்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஏ. இப்ப போட்டது கமெண்ட் டிஸ்பிளே ஆகுது. என்னோட கமெண்ட் ஷோ ஆகுதான்னு போட்டீங்களே, அது டிஸ்பிளே ஆகுது. ஆனா நீங்க போட்டது ஏவா பியான்றது எதுவும் வரல. ஸோ நான் எனக்கு இங்க தெரியற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சிடுறேன் ஒரு தடவை. ஸோ தட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதுக்கு தான் So we are moving on to our next question. Okay. Who sang the song Paadariyen Padiparaiyen
in the serial Sahana, which was the continuation of Sindhu Bhairavi. Mother's version was sung by Chitra, and the daughter version, the first option is Anuradha Sriram, second is Sudha Raghunathan, third is Magathi, fourth is Nityashree Mahadevan. பாடறியேன் படிப்பறியேன் அப்படின்ற பாட்டை வந்து சிந்து பைரவோட கண்டினியூஷன் இன்னொரு சீரியல் எடுத்தாங்க. ஸோ அந்த சீரியல்ல அதோட டாட்டர் வெர்ஷன் பாடினது யார்? ஏ அனுராதா ஸ்ரீராம், பி சுதா ரகுநாதன், ஸ்ரீ மகதி, டி நித்யஸ்ரீ மகாதேவன். ஒரிஜினலா இந்த பாட்டை சித்ராமா பாடியிருக்காங்க, இளையராஜா இசை அமைச்சிருந்தார். சூர்யா அவங்களோட கமெண்ட் இப்ப வருது, மகாலட்சுமி மகதி சொல்லியிருக்காங்க, மியூசிக்கலி ஸ்னேகாசி சொல்லியிருக்காங்க, மகத்தி சொல்லியிருக்காங்க, சூரிய சகாயம் சி சொல்லியிருக்காரு. அழகு தீபா சி, ஸ்ரீராம் சி, பாலாஜி கிளாசிக்கல் சி. சித்ரா மேம் பாடின பாட்டோட அதர் வெர்ஷன் யார் பாடியிருக்கான்னு கேட்டேன். யாரோ சித்ரா மேம் கமெண்ட் பண்ணி, சித்ரா மேம் பாடினதோட அதர் வெர்ஷன் யார் பாடியிருக்கா அதான் நான் கேட்டேன். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. குமரன் விஜே பி, லக்ஷ்மிகாந்தன் ஏ, ஷர்லி சி, ஸ்ரீலதா சி. ஸோ இதோட ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் வந்து சூரிய சகாயம், பாலாஜி கிளாசிக்கல், ஸ்னேகா, தர்ஷினி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, மகதி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரிஜினலா பண்ண சித்ராமா, அதோட கண்டினியூஷன் வேர்ஷன் வந்து பாடினது வந்து சி மகத்தி தான் பாடியிருக்காங்க. அனுராதாவும் சிலோக்ஷனாவும் நடிச்ச சீரியல் அது. ஸோ அதுல பாடினது வந்து மகத்தி இஸ் த கரெக்ட் ஆன்சர். We are moving on to next question. So, if you want to answer, no fastest fingers, you can just try for your fastest fingers. Okay. We are moving on to next question. Okay. Who is the youngest music composer joining the film industry at the age of 16? First is Harris. Second is A.R. Rahman. Third is G.V. Prakash. Fourth is Yuvan. 16 வயசுல மியூசிக் இண்டஸ்ட்ரியில யங்கஸ்ட் மியூசிக் கம்போசராக இணைஞ்சது யார்? ஏ ஹாரிஸ் ஜெயராஜ், பி ஏ ஆர் ரஹ்மான், சி ஜி வி பிரகாஷ், டி யுவன் சங்கர் ராஜா. ஹாரிஸ் ஜெயராஜ், ஏ ஆர் ரஹ்மான், ஜி வி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா. திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. பி மகா தர்ஷினி, பி அழகு தீபா, பி முரளி, சி அனு. மியூசிக் இருக்கிற ஆப்ஷன்லாம் ஒன்றுதான் செலக்ட் பண்ணும், ஏஆர் ரஹ்மான் கிடையாது. விக்கு பிசியோ, ஜி பி பிரகாஷ், ஸ்ரீராம் சி, முஷ்டாக் சி, குமரன் விஜய் ஏ, லக்ஷ்மிகாந்தன் பி, பாலாஜி கிளாசிக்கல் சி, ஷர்லி ஸ்வர்ராஜ், ஷர்லி ஜெயசுராஜ் சி, ஸ்ரீலதா ஏ. ஆப்ஷன் நான் மறுபடியும் படிக்கிறேன், ஏ ஹாரிஸ் ஜெயராஜ், பி ஏ ஆர் ரஹ்மான், சி ஜி வி பிரகாஷ், டி யுவன் சங்கர் ராஜா. ஐ கெஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூரிய சகாயம் நீங்க ஆன்சர் பண்ணீங்களா தெரியல, உங்களோட இது இங்க வரல. விக்ரமோட கமெண்ட்டும் எனக்கு இங்கே காமிக்கல. ஐ கெஸ் தே ஆர் தே டிட் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. முஷ்டாக் டி, சூரிய சகாயம் சி சொல்லியிருக்காராம். விக்ரம், யூ கேன் அகெய்ன் சென்ட் யுவர் ஆப்ஷன், வாட் எவர் த ஆப்ஷன் இஸ் தேர்.
பட் உங்களோட ஆப்ஷன் எனக்கு காமிக்கல. குமரன் விஜய் இப்பதான் காமிக்குது உங்களோட ஆப்ஷன். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி, யுவன் சங்கர் ராஜா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்னேகா, குமரன் விஜய் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபார் திஸ். ஸ்னேகா உங்க கமெண்ட் வந்துச்சு, டி வந்துச்சு. So we are moving on to next question. Okay. So who is the only playback singer won state award for all her songs? First is Chinmayi, second Sweta Mohan, third is Chitra, fourth is Sujata. So ஒருத்தர் ஒரு பாட்டு நல்லா பாடு, அந்த இயர்ல ஒரு பாட்டு நல்லா பாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் கொடுப்பாங்க. பட் அவங்க பாடின எல்லா ஒரே ஒரு சிங்கருக்கு மட்டும்தான், எல்லா பாட்டுக்காகவும் பர்டிகுலரா ஒரு சாங் மென்ஷன் பண்ணாம அவங்களோட எல்லா பாட்டுக்காகவும் வந்து ஸ்டேட் அவார்ட் கொடுத்தாங்க. மற்ற டைம்ல இவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த பாட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மென்ஷன் பண்ணல, ஃபார் ஆல் சாங்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அது யார்? ஆப்ஷன் ஏ சின்மயி, ஆப்ஷன் பி ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் சி சித்ரா, ஆப்ஷன் டி சுஜாதா. முரளிப்ரியா, ஸ்ரீ, அழகு தீபா, பி, பாலாஜி கிளாசிக்கல், சி ஸ்ரீராம், சி மியூசிக்கலி ஸ்னேகா, டி விக்கோ ஃபிசியோ, டி அனு மியூசிக், ஏ குமரன், சி தெக்கம்பட்டி முரளிதரன், சி ஷர்லீஸ்வராஜ், சி முஷ்டாக், சி சாரி முஷ்டாக் சித்ரா சொல்லியிருக்காரு, லக்ஷ்மிகாந்தன் பி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா பாட்டுக்காகவும் ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒன்லி பிளேபேக் சிங்கர் யார்? ஆப்ஷன் சின்மயி, ஆப்ஷன் பி ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் சி சித்ரா, ஆப்ஷன் டி சுஜாதா. நார்மல் டைம்ல இந்த இந்த இயருக்கு இந்த சாங்குக்காக அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த சாங் மென்ஷன் பண்ணிடுவாங்க. பட் இவங்களுக்கு ஆல் த சாங்ஸ்க்காக கொடுத்தாங்க இவங்களுக்கு. அது யார்? ஆப்ஷன் ஏ சின்மயி, ஆப்ஷன் பி ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் சி சித்ரா, ஆப்ஷன் டி சுஜாதா. I guess everyone has answered. Surya Sagayam Chitra solirkaare. Are pe Chitra solirkaanga. But I guess Chitra ma vaangna ella awards liyum avanga enna paadathukaga vaangirkaanga nu mention pannirkaanga. நேற்று இல்லாத மாற்றம், அதுக்கப்புறமா வந்து பூ பூக்கும் ஓசை, உன் சமையல் அறையில், இந்த மூணு பாட்டுக்கு தான் வந்து சுஜாதா அம்மா வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினாங்க. ஸோ சின்மயி வாங்கினது வந்து ஒரு தெய்வம் தந்த பூவைக்காக வாங்கினாங்க. ஸோ ஒரே சிங்கர் எல்லா பாட்டுக்காகவும் வாங்கினது த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி ஸ்வேதா மோகன். ஸோ கரெக்டான ஆன்சர் சொன்னது லக்ஷ்மிகாந்தன் அருண், அதுக்கப்புறமா அழகு தீபா கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இங்க கமெண்ட்ஸ் வந்தது முரளி பிரியா, அழகு தீபா, பாலாஜி கிளாசிக்கல், ஸ்ரீராம், ஸ்னேகா, விக்கு ஃபிசியோ, அனு மியூசிக், குமரன் விஜய், தெக்கம்பட்டி முரளிதரன், ஸ்வர்லி ஸ்வராஜ், முஷ்டாக், லக்ஷ்மிகாந்தன், அருண், இவங்க தான் வந்திருக்கு. உங்களோட தீவிரமான ஃபாலோவர் நிஷாந்த் அண்ணா வந்துட்டாரு. Okay, we are moving on to another question. Next question. Okay. Famous Tamil lyricist Na Muthukumar has written dialogues for which of this movie? First is Madrasa Patnam, second is Shiva Manasla Sakti, third is Greedam, fourth is Vetai. A. Madrasa Patnam, B. Shiva Manasla Sakti, சி கிரீடம், வேட்டை. இந்த நாலு படத்துல எந்த படத்துக்காக வந்து நா முத்துக்குமார் லிரிக்ஸ் நா முத்துக்குமார் வந்து வசனம் எழுதி லிரிக்ஸ் எழுதுவாரு? ஸோ வசனம் எழுதியிருக்காரு. ஸோ அது எந்த படம் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஏ மதராசப்பட்டினம், பி சிவா மனசுல சக்தி, ஸ்ரீ கிரீடம், டி வேட்டை. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்கண்ணா.
Murali Priya, B. Murali Priya, B. Anu Music, B. Sneha, C. Alag Deepa, A. Mahalakshmi, B. Sriram, B. Vikram, C. Vikram, C. Kumaran, B. Mushtaq, Greedan, Soli, Rikare. Sheelata, A. Balaji Classical A, Charlie Swaraj Greed and Solir Kanga. So the fastest fingers are Sneha, Mushtaq, Charlie Swaraj and Vikram. The correct answer is C, Greedam is the correct answer. Greedam is the correct answer. Greedam Padatikada, Naam Uttukumar Avargal. Dialogues Ezhunaru, Vasanam Ezhunaru. So we are moving on to our next question. Hi Jagatish Anna. Hi, hi, hi. Thanks for joining us today. Which is A.R. Rahman's first album? First option is Connections. Second, Deen Isai Malai. Third is Ek Nazariya. Fourth is Made in India. And the null option like A, Connections, B, Deen Isai Malai, C, Ek Nazariya, D, Made in India. The null answer, the null question, sorry, the null option, A.R. Rahman first album is new copy one day our panna ad kadaiyadu. So our panna mudal album is A, Connections, B, Deen Isai Malai, C, Ek Nazariya, D, Made in India. நிறைய டிசி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸ்னேகா பி, அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமி டி, சூரிய சகாயம் டி, விக்கு ஃபிஷியோ டி, ஜக்தீஷ் அண்ணா ஏக் நசரியா சொல்லியிருக்காரு, ஸ்ரீராம் சி சொல்லியிருக்காங்க, குமரன் விஜய் பி சொல்லியிருக்காரு, அழகு தீபா சி, ஸ்ரீலதா டி, விக்ரம் சி, முஷ்டாக் சி, அதுக்கப்புறமா வந்து தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நேற்று நான் உங்களோட லைவ் பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ யூஸ்வலாக எல்லாரும் லைவ் போகிறாங்கன்னா கான்சியஸாக லைவ் போவாங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடி என்னென்ன சவுண்ட் இருக்காங்களோ அதுதான் பாடுவாங்க. நேற்று நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் எல்லாம் வச்சு எல்லாம் கரெக்டாக வருதா, ஸோ மற்றவங்க பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம ஸ்கேல் வச்சு இது வச்சு அங்கே அந்த மாதிரி பாடாம எல்லாரும் அப்படியே லைவா அவங்களுக்கு எப்படி வருதோ அப்படிதான் பாடுவாங்க. நீங்க கரெக்டா ஸ்கேல் எல்லாம் வச்சு எல்லாரும் பாத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாங்கோட அவுட் புட் நல்லா வரணும்னு பாடுனீங்க. நான் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ யூஸ்வலி ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்து லைவ் போறாங்கன்னா அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அந்த பாட்டு கரெக்டா, அது அப்படியே ஃப்ளோல தான் பாடுவாங்க. யாரும் இந்த மாதிரி ஸ்ருதி எல்லாம் வச்சு கரெக்டா எக்ஸாக்டா பாடணும்னு பாட மாட்டாங்க. நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் கரெக்டா. ஸோ நிறைய சொல்லியிருக்காங்க, பட் த கரெக்ட் ஆப்ஷன் அவர் ஒரு முஸ்லீம் ஆல்பம் பண்ணாரு, ஸோ அவரோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு கரெக்டாக ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் குமரன் விஜே பி, அதுக்கப்புறம் ஸ்னேகா மியூசிக்கலி பி சொல்லியிருக்காங்க. ஸ்னேகாவுக்கு க்வெஷ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சான்னு தெரில, எல்லா க்வெஷ்சனுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஆமா, நான் நேத்து பார்த்தேனா நீங்க ஆத்தங்கர மரமே ஆகாய வெண்ணிலா விவா ரெண்டு சாங் பாடுனீங்கல்ல, நேத்து மூணு சாங்கு
ஆத்தங்கரம் அருமை பாடும்போது கேட்டேனா, ஸோ யூஸ்வலாக போகிறவங்க வந்து அப்படியே ஃப்ளோவில் தான் போவாங்க, யாரும் சுத்திலாம் வச்சு கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன்னா. நிஷாந்த் ரெண்டு வரி பாட சொல்றாரு. இல்ல இல்ல, நான் வெறும் டான்ஸ் மட்டும்தான் பாடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஐபிஎம்மோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐபிஎம் தான் கடைசியா நான் பாட்டு ஒரே பிளேஸ். ஸோ இங்க இப்ப வெறும் டான்ஸ் மட்டும்தான். பிளேபேக் ஜாயின் பண்ணிருக்காரு ஜெகதீஷ்னு சொல்லிட்டு, ஜெகதீஷன் ஓகே தான் ஓகே இது முனி மூவி. அதுக்கப்புறம் மக்கள் ஓ செல்வன் பாட்டு இருக்குல்ல, மக்கள் செல்வன் ஆ வராதுன்னு ஓகே ஒரு ஆ இது விஜய் சேதுபதியோடது, ஆமா ஆமா அதெல்லாம் பாடினது அவர் தான். கங்கிராட்ஸ் ப்ரோ ஜெகதீஷ். ஐ கரெக்டா மீன் அவர் விஸ்வா. ரஹ்மான் ஸ்கூல்ல படிச்சாரு, ஏஆர் ரஹ்மான் கொஸ்டின் வந்து கரெக்டா அவர் வரும்போது. ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் தீன் இசை மலை பி, தீன் இசை மலை. ஸோ லைவ் வந்து 1 hour தான் பண்ண முடியும். ஸோ 1 hour த லைவ் வில் பி க்ளோசிங் ஐ கெஸ். இன்னும் ஒரு 2 minutes லைவ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். I think I have covered most of my questions. யா யா I யா have யா only few left. யா I'll... பெட்டர் இந்த லைவ் கட் பண்ணிட்டு இன்னொரு லைவ் போடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது கட் ஆயிடும் பாதியில. ஸோ Okay. ப்ளீஸ் ஸ்டே பேக் ஹியர். ஸோ நான் இன்னொரு லைவ் இதே இதில் போடுறேன், ஜஸ்ட் 2 minutes, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் உங்க எல்லாருக்கும் தெரியும் 1 hour தான் லைவ் போட முடியும். ஸோ ஐ வில் பி கம்மிங் அப் இன் நியூ லைவ் ஜஸ்ட் 2 minutes. ப்ளீஸ் எல்லாருமே இங்கே ஹாய் ஸ்டே பேக். ஆனந்த். நான் இன்னொரு லைவ் போடுறேன், நான் இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes. எக்ஸ்டெண்ட் பண்றாங்க.